ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து வைல்டு எம்பிளிக்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம வந்து சப்ஸ்கிரைப் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ இந்த பீட்டா பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர்லேயும் கூப்பிடுவாங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல் பீட்டா. பட் இது பீஸ்ஃபுல் பீட்டா வந்தாலுமே எல்லா பீட்டா வெரைட்டியும் மெயில பார்த்தா கண்டிப்பாக சண்டை வரும், அதே மாதிரி தான் இதுவும். அண்ட் கைஸ், முக்கியமான ஒரு விஷயம், லைட்டாக பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸ் வரலாம், ஸோ வந்து மன்னிச்சுக்கோங்க. அண்ட் கைஸ், இந்த பீட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா வைல்டு வெரைட்டியை சேர்ந்தது. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து வைல்டு பீட்டாஸை பற்றி வீடியோஸை போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் யாரோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது வந்து டாப் 10 வைல்டு பீட்டாஸ்ன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு இன்னும் புது புது வகையான பீட்டாஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் வைல்டில் இருக்கிறது. ஸோ கைஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வைல்டு பீட்டா தான். ஸோ இந்த பீட்டாஸ்லாம் வந்து நேட்டிவ் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா தான். ஸோ கைஸ், இந்த பீட்டாஸ்லாம் வந்து அக்கிரியம் ட்ரேடில் இருக்குது. ஸோ வைல்டு பீட்டாலே பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்கக்கூடிய அக்கிரியம் ட்ரேடில் இருக்கக்கூடிய பீட்டான்னு பார்த்தீங்கன்னா இந்த வைல்டு இம்பிளிக்ஸ் தான். ஸோ இந்த மீனை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் டேங்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வைங்க, எந்த பீட்டாக்கும் டேங்கை சின்னதாக கொடுத்துடாதீங்க. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா டேங்க் சைஸ் வந்து 1 feet இல்லை ஒரு 1.5 feet இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ 1.5 feet இருந்தால் இன்னும் செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ரு வந்து நீங்கள் சாஃப்ட் அண்ட் அசட்டிக் வாட்டரை யூஸ் பண்ணுங்கள். அண்டு கைஸ், வாட்ரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக் வாட்டர் செட்டப்பில் கொடுங்க, ஒன்றும் இல்லை ட்ரிப்டூடு அண்டு இந்தியன் பதாம் லீஃப் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்ரு வந்து அந்த பிளாக்கிஷ் கலர் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணுங்கள், ஏன்னா அந்த மாதிரி வாட்ரு தான் இந்த மீன்கள்லாம் வந்து விரும்பும். அண்ட் கைஸ், அப்போ தான் இது வந்து நல்ல ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் அந்த கலரை உங்களுக்கு தூக்கி காட்டும். ஸோ நல்ல ஒரு கிறிஸ்டல் கிளியர் வாட்டரில் வச்சிங்கன்னா இது வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு கலரைசேன் இது அந்தளவுக்கு தூக்கி காட்டாது. நீங்கள் வந்து எந்த மாதிரி வாட்டரில் வச்சு பாருங்கள் யாராவது வளர்த்துறீங்கன்னா. அண்ட் கைஸ், இந்த மீனை வந்து நீங்கள் பிளான்டட் டேங்க் செட்டப் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ வந்து ஒரு செமி பிளான்டட் டேங்க், ரொம்ப பிளான்ஸ்லாம் வேண்டாம், உங்களுக்கு கொஞ்சம் பிளான்ஸ் தான் நல்லாயிருக்கும். அண்ட் இதில் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்லெஸ்ஸாக டல்லாக இருக்கும், பட் மெயில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபின்லாம் பெருசாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக நம்ம வந்து இதில் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷனை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ப்ரீடிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பீட்டா ப்ரீடிங் மாதிரி தான், எந்த விதமான டிஃப்ரென்ஸும் கிடையாது. அண்ட் கைஸ், இந்த மீனை நீங்கள் வந்து வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் பேராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ முதல்ல இந்த வாட்டர் பேராமீட்டரை பார்த்துடலாம். ஸோ முதல்ல பிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6 to 7.5 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் 24 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா என்னோடய ஒப்பீனியன் தான், 50 ppmல இருந்து 200 ppmக்குள்ளே வைங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா பீட்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வைல்டு பீட்டாஸ்க்கு இந்த பிபிஎம் லெவல் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு யாராவது வீடியோஸை கூட நீங்கள் பார்த்து கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வைல்டு பீட்டா பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் சூன் அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சூன் இன் ஸ்டுடியோ. பை பை கைஸ்.